வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாருங்கள் நம்ம வந்து பப்பாளி பழம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் விலை வந்து மிக க குறைவாகவும் கிடைக்கும் இந்த பழம் வந்து சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது சருமத்துக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் ஆரஞ்சு கலர் ரெட் கலர் பழங்கள் வந்து நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும் இதோட வந்து இந்த பப்பாளி பழம் நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு இதே நோய் இதே சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வராது கண் சம்மந்தப்பட்ட எந்த நோயுமே நமக்கு வந்து வராது பாருங்கள் இதில் நார்ச்சத்துக்கள் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து செரிமான கோளாறுகள் வந்து இதனால் வராது நம்ம சாப்பிட்ட பின்னாடி ஒரு சின்ன பீஸ் அளவு நம்ம பப்பாளி பழம் சாப்பிட்டாலே போதும் சாப்பாடெல்லாம் நல்லா செரிமானம் ஆகிரும் பாருங்க செரிமான கோளாறு சம்மந்தமாக எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து வராது பாருங்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டெய்லி உணவில் வந்து நம்ம பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இது வந்து நம்ம உடம்புல தேவையில்ல தேவையில்லாத கொழுப்புக்கள்லாம் வந்து வெளியேற்றி நமக்கு வந்து உடல் நல்ல சுகத்தையும் நமக்கு வந்து பிரிஸ்காகவும் இருக்கவும் வைக்கும் பாருங்கள் பப்பாளி பழம் வந்து ஈஸியாக நம்ம தோட்டத்தில் வீட்டு தோட்டத்தில் வளர்க்க முடியும் நம்ம வந்து இந்த வெதருக்கு பார்த்திங்கன்னா இந்த விதையில் அப்படியே போட்டாலே போதும் வளர்ந்துடும் செடியெல்லாம் வளர்ந்துடும் இல்லை நீங்கள் வந்து நட்ட உடனே நமக்கு பழம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒட்டு கண்டு வந்து கிடைக்குது நர்சரியில் கேட்டு வாங்கி நட்டு வளர்த்து நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் விலை கம்மியாக தான் கிடைக்கிது பாருங்கள் இந்த பழங்களை நம்ம டெய்லி உணவில் டெய்லி சாப்பிட்டு வரும்போது நமக்கு வந்து உடம்புல வந்து தேவையற்ற கொழுப்புகளை நம்ம வெளியேற்றும் பாருங்கள் அதோட வந்து சர்க்கரை அளவு ரத்தத்தில் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்து கட்டாயம் பப்பாளி பழம் வந்து சாப்பிட்லாம் பாருங்கள் மற்ற எந்த பழங்கள் சாப்பிட்டா கூட சுகர் குடிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பப்பாளி பழத்தை வந்து காயா ரொம்பவும் பழமும் இல்லாமல் ரொம்ப காயவும் இல்லாமல் சாப்பிட்லாம் பாருங்கள் கீ தளவு டெய்லி வந்து சர்க்கரை நோயாளிகள் கூட சாப்பிடக்கூடிய பழம் வந்து பப்பாளி பழம் ஏன்னா அவங்களுக்கு செரிமான பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காண்டி சாப்பிட்லாம் அதோட வந்து இந்த பப்பாளி வந்து காயா இருக்கும்போது இதில் சாம்பார்லாம் செய்யலாம் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு வீடியோ வந்து சாம்பார் ரெடி பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் நம்ம மாடி தோட்டத்தில் எப்படி பப்பாளி மரம் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அதையும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்